என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாம திட்டவும் முடியாம தவிச்சாலும் சரி, ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்றேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறதான் என்னோட நோக்கம். பெருமையை பேசுறா அவங்க என்ன பெருமையே இல்லையா, என்னால இப்படி காட்டிட்டே இருக்க, கூலியா காட்டுற, தொழிலாளியா காட்டுறேன். என் கதை நான் கூலியா தான் இருந்தேன், தொழிலாளியா தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் இருந்தேன். திருப்பி திருப்பி நீ வந்து போன 30 வருஷம் முன்னாடி உன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுத்தேன், நான் ஏன் எடுக்கணும் அவனை பற்றி? எனக்கு நான் தான் பெருமை, என்னோட கண்ணீரும் என்னோடய கவலையும் நான் ஆட்பாம மாற்றினல்ல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊரில் இருந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டியிருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துப்போம்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒன்றுவேளை அது நடந்திருந்தால் இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அவங்க ஒன்று சொன்னாங்க, என்ட எங்கள் அம்மா அப்பா, ஓ எங்கள் அம்மா சொன்னாங்க வாழைப்பழம் எடுக்க போவேன்னு சொன்ன உடனே, சை இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க, ஓகேவா? இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழைக்க நான் பார்த்தல என் வாழ்க்கையில். அந்த நாள் அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு பார்க்க வச்சு வெக்கி தலைமையே வச்சாங்க. இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களையும் பேச அழைக்கிறோம். வாங்க சார், உங்களுடைய சக்சஸ் ஸ்டோரி கண்டினியூ ஆகுது. நீங்கள் சொன்ன மாதிரி மாமனனுடைய சக்சஸ் ஜேர்னிலேருந்து ஐ எம் சேயிங் திஸ், இன்னும் வெகு தூரம் நீங்கள் போக வேண்டியது இருக்கு சார். வாழைப்பழத்துடைய சக்சஸ் பற்றி, வாழையுடைய வெற்றியை பற்றி ஒரு சில வார்த்தைகள். எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி. முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் மீடியா அத்தனை நண்பர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த விழா நடந்ததுலேருந்து தொடங்கினதுலேருந்து எல்லாருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரே ரீசன் என்ன அப்படின்னா, இந்த படத்தை பற்றி தமிழ் சமூகம் தேவையான அளவு அதிகமான அளவே பேசிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அவ்வளோ பேருமே வேக வேகமாக பேசிட்டு போயிட்டாங்க. முதல்ல நான் நன்றி சொல்ல வேண்டியது என் சக தமிழ் சினிமா திரையுலகத்துக்கு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாழை படத்தை வந்து நான் படம் எடுத்து முடிச்சுட்டு இந்த படத்தை எப்படி ப்ரொமோட் பண்ண போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி ஓகே முதல்ல நம்ம இண்டஸ்ட்ரி காட்டுவோம், நம்ம இண்டஸ்ட்ரி நம்மளை விரும்பக்கூடிய நல்ல படங்களை ஆதரிக்கக்கூடிய இயக்குநர்கள்ட்ட காட்டுவோம், முதல்ல நடிகர்கள்ட்ட காட்டுவோம், நண்பர்கள்ட்ட காட்டுவோம், அதுக்கப்புறம் இந்த படத்தை அவங்க என்னவா பார்க்குறாங்கன்னு முடிவு பண்ணிட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். மாரி செல்வராஜ் அப்படிங்கிற இனிமேல் நம்பிக்கை வச்சு நான் அழைத்ததற்காக தமிழ் சினிமாவில் நான் யாரெல்லாம் அழைச்சனோ அத்தனை பேருமே வந்து இந்த படத்தை பார்த்தாங்க. இந்த படம் பார்த்தது மட்டும் இல்லாமல் எப்படியாவது இந்த தமிழ் சமூகத்தை இந்த படம் பார்க்க வச்சிடணும் அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப குறியாக இருந்தாங்க. அது உண்மையிலேயே எனக்கு வந்து நினச்சி பார்க்கவே முடியாத ஒரு பெரிய வெற்றி. நான் நினச்சதை விட என்னோடய இண்டஸ்ட்ரியினோட சக இயக்குநர்களும் சக நடிகர்களும் சக என்ன சொல்கிறது என்னோடய திரையுலகம் வந்து இந்த படத்தை கொண்டாடிய விதம் வந்து பெரிய நம்பிக்கை அளிச்சிருக்கு எனக்கு. அந்த இந்த வாழை படம் கொடுத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை தமிழ் சினிமா எவ்வளோ நம்புது, அவனோட கதையை, அவனோட வேல்யூவை, அவனோட வாழ்க்கையை, அவனோட நிஜத்தை எவ்வளோ நம்புது அப்படிங்கிறத இந்த படத்தின் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த படத்தை அவங்க அத்தனை பேரும் அவங்க தான் கொண்டு போய் முதல்ல சேர்த்தாங்க. நிச்சயமாக அத்தனை ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹாட்ஸ்டார், ரொம்ப சாதாரணமாக ஒரு நாள் எங்கேயோ ஃபங்க்ஷனில் பேசிகிட்டு இருக்கும்போது பிரதீப் சார்ட்டையும் நகரன்ட்டையும் சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு லைன் இருக்குது, நான் ஃபஸ்ட்டு பண்ண நினச்சேன், அதை இப்போ பண்ணலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஆரம்பிச்சது தான். வேறு எதுவுமே கேட்கல, மாரி செல்வராஜ் படம் பண்ணுறாரு அப்படின்னு விட்டாங்க. அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் முழு சப்போர்ட். இன்றைக்கி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாமல் ஒரு பலமாக என் கூடவே இருக்கிறது இருக்குல்ல, முழுசாக ஒரு படைப்பாளியை நம்புறது இருக்குல்ல. எனக்கு கிடைச்ச எல்லா ப்ரொடியூசருமே அப்படிப்பட்ட ப்ரொடியூசர்ஸ் தான். நிச்சயமாக சொல்லணும்னா வாழை இவ்வளோ நல்லா வந்ததுக்கு முதல் காரணமே நான் ஒர்க் பண்ண 4 ப்ரொடியூசர்ஸ்,
அது பரியகமால ரஞ்சித்தனை சுதந்திரம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கர்னலில் தானசா உன் மிகப்பெரிய சுதந்திரத்தை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்ட் மாமன்னனில் என்னோட எல்லாமே என்னோட படமாகவே வர்றதுக்கு காரணம் என்னோடய தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் தான். அதுக்கப்புறம் வாழை இதுக்கு ஒரு இதுதான். இது நாலு படம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் இங்கே ஒருத்தன் தங்கு தடை இல்லாமல் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு மெயின் ரீசன் நான் என்னை சூஸ் பண்ண தயாரிப்பாளர்களும் என்னோட நடிகர்களும் கதாநாயகர்களும் என்னோட மொத்த டீமும் தான். நான் அத்தனை என்னோட நாலு ப்ரொடியூசருக்கும் நேரத்தை நன்றி சொல்லிக்கிறேன். இந்த முக்கியமான விஷயம் நாலு பேர் கூட நான் படம் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்து. அதான் வந்து முக்கியமான விஷயம். ஏன்னா அவன் நம்புவாங்க என்னைய, நிச்சயமாக அந்த நம்பிக்கைக்கு உண்மையாக இருப்பேன்னு நம்புகிறேன். அதுக்கப்புறம் மாஸ்டர் மாஸ்டர் சொல்லி ஆகணும் அப்படி மறுபடியும் எல்லா இன்ட்ரிலும் சொல்லிட்டே இருக்கா. என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரில, என்ன ஏன் சூஸ் பண்ணான்னு தெரிலன்ட்டு எப்படி சொல்கிறது மாஸ்டர்? கரெக்டாக சொல் உண்மையை சொல்லிடலாமா? உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னா மாஸ்டர்ஸ் ஆக்ஷன் ஃபைட் பண்ணுவார். என் படத்தில் ஃபைட்டு பெருசாக நான் பெருசாக வேல்யூ கொடுக்க மாட்டேன் ஃபைட்டுக்கு. அந்த ஃபைட்டுக்குள்ளே சீன் வச்சுருப்பேன், அது அவர் ரொம்ப டிஸ்டர்பட் பண்ணும். அவர் ஏதாவது யோசிச்சா நான் சீனை மாற்றி கன்வெர்ட் பண்ணிவிடுவேன். எல்லா ஃபைட் சீக்வன்ஸையும் நான் சீனை மாற்றுவேன். எனக்கு எமோஷ்னல் ராவ முக்கியம்னு சொல்லுவேன். அதை வந்து ஒரு மாஸ்டர் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டே இருப்பார். அது இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இப்பெல்லாம் மாஸ்டர்ஸ் ஃபைட் மாஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு போயிட்டே இருந்துச்சு. சும்மா அவர் தனியாக இருக்கும்போது என்ன சொல்கிறது, ஜாலியாக இருக்கும்போது குழந்தையாக மாறிடுவார். பயங்கர சமாளிக்கவே முடியாது. யுவானை விட மோசமாகிடுவார், என் பையனோட மோசமாயிடுவார். அப்புறம் தான் அந்த ஆள்கிட்ட ஏதோ உண்மை இருக்குது, மாஸ்டர் கிடையாது ஃபைட் மாஸ்டர் கிடையாது. ஒரு நாள் ஒன்று சொல்கிறார், நான் படம் எடுப்பேன், என் படத்தில் சண்டையே இருக்காது, இது போதும் எனக்கு. ஒரு மாஸ்டர் நான் படம் எடுப்பேன் அது சண்டையே இருக்கான்னு சொல்கிறார்ல, அப்போ அந்த ஆளை நம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நம்மளுக்கு அப்புறம் தான் வாழை காமிச்சேன். வாழை படம் பார்த்துட்டு அடுத்த செகண்டே வந்து ஒரு ஒன் ஹவர் எதுவுமே பேசலை. அப்படியே அமைதியாக இருந்தார். நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. நானும் கூட சேர்ந்து பண்ணுறேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண நம்பிக்கை தான். இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறீங்கன்னு எதுவுமே கேட்கல. ஆன் தி வேல போயிட்டு ரெண்டு பேத்துக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ட்ராவல் ஆகுது. நிச்சயமாக ஒரு நல்ல படம் மட்டும்தான் நமக்கு நிறைய நம்பிக்கைகளை நிறைய நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஒரு இந்த வாழை வந்து இது வரைக்கும் நல்ல மாஸ்டராக எனக்கு இருந்த மாஸ்டர் ஒரு நல்ல நண்பனா, ஒரு நல்ல அண்ணனா, அண்ணனா தம்பியான்னு தெரியும். அவருக்கு முடி நிறைய நடச்சிருக்கு. அதனால் நல்ல நண்பன் தான், நல்ல நண்பனை கிடச்சிருக்கு. ரொம்ப நன்றி மாஸ்டர். அதுக்கப்புறம் ரெட் ஜெயிண்டு, நீங்கள் நான் என்ன தைரியத்தில் வந்து இந்த படத்தை நான் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னேன் அப்படின்னா, ரெட் ஜெயிண்ட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா மாமன்னன் பண்ணும்போதே நான் சொல்லிட்டேன் என்ன படம் எடுத்து வந்தாலும் வந்துருவான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அதை புரிஞ்சுக்கிட்டு வாழை எடுத்துகிட்டு போனேன். ரொம்ப பயமாக தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அது. அதுவும் பிக்கஸ்ட் மெயின் ஸ்ட்ரீமாகவே ஒரு படத்தை ஹேண்டில், ஒரு படத்தோட வெற்றியை படம் பார்த்துட்டு இருக்க 15 நிமிஷத்துக்கு சொல்லக்கூடிய ஆள் வந்து செல்வமூர்த்தி சார். அவர் படம் பார்த்துட்டு வெளியே வந்து படம் ஃபுல்லாக பார்த்துட்டார். அதுதான் பெரிய விஷயம். படம் ஃபுல்லாக பார்த்து அப்போ வந்து பெருசாக ஃபைனல் சவுண்டு கவுண்ட்லாம் எதுவுமே இல்லை. அப்படியே பார்த்தேன். பார்த்து முடிச்சுட்டு, சார் நல்ல படம் சார், உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும் சார், எப்படி கலெக்ட் பண்ணலாம் எனக்கு தெரில அப்படின்னாரு. அது எனக்கு போதும், எனக்கு நல்ல பேர் கிடைக்கும்னு சொன்னார்ல, அது எனக்கு போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சொன்னார், சார் நீங்களே ரிலீஸ் பண்ணிவிடுங்க சார், பயப்படாதீங்க, நீங்களே பண்ணிவிடுங்க, உங்கள் ப்ரொடக்ஷன்லேயே பண்ணிவிடுங்க, நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி தந்துடுறேன். என்ன ஏதாவது உங்கள படம் ஓடலாம் கூட பயப்படாதீங்க, ஒரு நல்ல பேர், உங்களை சம்பளம் கம்மி நினச்சிக்கோங்க, ஆனால் நீங்கள் தான் பண்ணும், உங்கள் பேரில் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் அந்த உங்களுக்கு ஒரு பேர் கிடைக்கும் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னதுக்குல ஒரு படம் ஒருவேளை மெயின் ஸ்ட்ரீமாக கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னா விடுங்க, உங்கள் அடுத்த படத்தில் பார்த்துக்கலாம்னு முடிவு பண்ணி பண்ணுங்கன்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார் அந்த நம்பிக்கைக்கு. அதுலேருந்தான் இது நம்மளே பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கணும். இந்த நாலு இந்த மூணு பேரும் தான் முக்கியமான காரணம். இந்த மூணு பேருமே முழுமையாக நம்புனாங்க. அதுலேருந்து அன்றைய நாள்லேருந்து இப்போ வரைக்கும் அவங்க தேட்டர் எனக்கு கொடுத்ததும் சரி, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி பேசினதும் சரி, இப்போது இந்த ஃபங்க்ஷன் வரைக்குமே என் கூட நிற்கிற ரெட் ஜெயிலில் அர்ஜுனுக்கும் மூர்த்தி சாருக்கும் ராஜா மொத்த டீமுக்குமே ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய டீம், என்னுடைய மொத்த டீம், என்னோடய எடிட்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் இவங்கெல்லாம் தொடர்ந்து என் கூடவே இருக்கு அப்படின்னால அவங்களை பற்றி எதுவும் பேசணும் அவசியம் இல்லை. ஏன்னா என்னோடய ப்ராடக்ட், என்னோடய படத்தோட வெற்றியும் என் படத்தோட முழுமையும் தான் அவங்களோட பேர் சொல்லும். நான் ஒரு படத்துக்கு ஒருத்தரை பற்றி சொல்கிறத விட இந்த படத்துக்குள்ள நான் எவ்வளோ முழுமைக்காக நான் ஆசைப்பட்றேன், அதை எப்படி முழுமையான படமாக ஆடியன்ஸுக்கு கொடுக்க நான் வெறி பிடிச்சி அலையிறேன் அப்படிங்கிறத வச்சு என் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுறேன். என்னோடய டீமுக்கு, என்னோடய உதவி இயக்குநர்கள், என்னோடய டெக்னீஷியன் டீம் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமாக என்னோடய நடிகர்கள் சொல்லணும் இந்த படத்தில்.
என் டீமோட நடிகர்கள் ரொம்ப முக்கியம் இந்த படத்தில். அத்தனை உழைப்பை போட்டிருக்காங்க, எல்லாத்துக்குமே எப்படி நன்றி சொல்லணும்னு தெரில. கலையரசனாக இருக்கட்டும், திவ்யாவாக இருக்கட்டும், இப்போ அந்த பசங்க இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் நான் என்ன வேணாலும் பண்ணேன்னு முடிவு பண்ணி தான் சூஸ் பண்ணேன். ஓகேவா, படம் முடியும் போது நான் என்னவாக இருக்கணும், எப்படினாலும் இவங்களை வச்சு இந்த படத்தை எடுத்துடலாம் அப்படின்னு தெரியும், அதனால் சூஸ் பண்ணேன். இவங்களை என்ன பண்ண வைக்க முடியும்னு எனக்கு தெரியும். ஆனால் கலையரசன், திவ்யா, ஜானகி அம்மா இவங்கெல்லாம் வந்து பத்மனு, இவங்க எல்லாத்தையுமே வந்து எனக்கு எப்படி ஒத்துக்கிட்டாங்க, சினிமா ஆர்வத்தில் ஒத்துக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் ஃபுல்லாக தாங்குவாங்களா தாங்க மாட்டாங்களா ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவங்களுக்கும் ஜெயிக்கணும், ஒரு நல்ல படத்தில் இருக்கணும், நம்ம அடையாளமாக மாறணும், சினிமாவில் நம்ம பேர் பதியப்படணும் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள இந்த தாகம் தான். கலையரசனாகட்டும், திவ்யாவாகட்டும், ஒரு சினிமாவை தாண்டி ஷூட் பண்ணும்போது படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது சினிமானே தெரியாது. சினிமாவில் இப்போ எந்த ஒரு சினிமாவில் வந்து இப்படி சகதிக்குலேயும் மண்ணுக்குலேயும் சேர்க்கலையும் போட்டு சுமையை ஒரிஜினல் சுமையை தூக்கி வச்சு நடக்க வைப்பாங்க ஆர்டிஸ்ட்டுகளை. நிறைய அவங்கள துன்புறுத்தியிருக்கேன், நிறைய வந்து ஒரு என்னோடய ஆர்டிஸ்ட்டுகளுக்கு எப்போ என்ன நடக்கும்னா எனக்கு அவங்களை சொல்லி புரிய வைக்க முடியாது. எல்லா நேரத்துலையும் ஒரு படத்தோட வெற்றியில் நம்ம புரிய வச்சுக்கலாம்னு நினைப்பேன். ஒரு படத்தோட மக்களோட ஆதரவில், மக்கள் கொண்டாடுற விதத்தில் என்னோடய நடிகர்களுக்கு என்னோடய வேதனையோ என்னோடய ஆசையோ எதையோ அவங்களை கடத்திடலாம்னு நினைப்பேன். அது என்னோடய எல்லா படத்துலையுமே நடந்திருக்கு. என்னோடய எல்லா படத்துலையுமே நடிகர்களோட எனக்கு முகம் வந்திருக்கு. ஆனால் என்னோடய படத்தோட வெற்றியும் அதோட மக்கள் கொடுக்குற கொண்டாட்டமும் தான் அதை மாற்றியிருக்கு. அது பெரியம்பெருமாள்லேருந்து இந்த படத்தையும் நடந்திருக்கு. அப்புறம் நிக்கிலா விமல், நிக்கிலா விமலும் அப்படி தான். என்ன அப்படின்னா ஒரு நடிகரை வந்து நம்ம வந்து அவங்க வேறு படத்துக்காக சூஸ் பண்ணது. நான் கர்ணனுக்கு பேசினது, அதுக்கப்புறம் மாமன்னன் அப்படியே பண்ணாமல் போய் வாழைகள் போட அவனுக்கு சின்ன தயக்கம் இருந்துச்சு. ஏதோ சின்னதாக ஓட்டிட்டு ஏதோ படம் பண்ணுறாரு, நம்மளை போத்து விட்டாங்க போல அப்படின்னு சொல்லி டவுட் இருந்துச்சு. எனக்கு அதை சொல்லி புரிய வைக்க முடியல. இது சின்ன படம் இல்லை, இதுதான் என் வாழ்க்கையில் நான் எடுக்கணும்னு நினச்ச பெரிய படம்னு சொல்லி எனக்கு அவங்ககிட்ட சொல்லிட்ட ஒரு நாள் அவங்க நம்பி பண்ணாங்க. நிறைய என்ன சொல்கிறது, இந்த கதையை உள்வாங்கிக்கிட்டு ஓகே இது ஏதோ நடக்க போகுது இந்த படத்தின் மூலமாக நினச்சி நம்பினாங்க. நம்பி நிறைய பேர் கேட்டாங்க இந்த இடத்த சொல்லணும்னு நினைக்கிறேன், ஏன் இந்த கிளைமாக்ஸில் டீச்சர் வந்துக்கலாமே வந்துக்கலாமே கேட்டாங்க. மொத்த மீடியாவுமே என்ன கேட்டுச்சு, எல்லா படம் பார்த்துட்டு பிடிச்சவங்கலாம் டீச்சர் எங்கே போனாங்க எங்கே போனான்னு கேட்டாங்க. டீச்சர் டேட் இல்லை எனக்கு. ஓகேவா, ஏன்னா அந்த ஷூட் எடுத்ததே அந்த கடைசி பாட்டு நான் எடுத்தது படம் ஷூட்டிங், மொத்த படமும் ஷூட்டிங் முடித்து எடிட் பண்ணி லாக் பண்ணி 1.5 வருஷம் கழிச்சு தான் எடுத்தேன். 1 வருஷம் கழிச்சு தான் அந்த படம் அந்த ஷூட்டிங் எடுத்தேன், ரெண்டு நாள் ஷூட்டிங். ஏதோ முழுமை அடையாமல் இருக்குது இந்த மொத்த படத்தையும் பார்த்துட்டு வெளியே போகிறவன் என்ன கொண்டு போவான், அவனை நான் எப்படி அவனுக்குள்ள ஒரு இசையின் வழியாக அவனை செட்டில் பண்ணி அவனுக்குள்ள எமோஷனில் கடத்தி வீட்டுக்கு போகும்போது அவன் வந்து இது ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், வெறுமனை அழுகை எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. ஒரு படம் முடிஞ்சு வெளியே போகிறான்னா அவன் இதை கலையாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு பாடலாக எடுத்துகிட்டு போகணும், முணுமுணுத்துக்கிட்டே போகணும்னு ஆசைப்பட்டு தான் அந்த பாடல் 1 வருஷம் சந்தோஷம் ரொம்ப லேட்டாக தான் சார் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த படம்லாம் முடிஞ்சு இந்த பாட்டை இல்லை பாதவதி சாங்கே இல்லை, ஒரு வருஷம் கழிச்சு தான் அந்த பாட்டை நான் முடிவு பண்ணுறேன். அதுக்கு ஷூட் பண்ண அவசரமாக ஷூட் பண்ண பிளான் பண்ணோம் படம் ரிலீஸுக்கு, அவங்க டேட் இல்லை. நான் ஷூட் பண்ண முடிவு பண்ணும்போதே அந்த அம்மா மடியில் சிவனஞ்சன் படுத்துப்பான், அது டீச்சர் மடியில் தான் படுத்துக்கணும்னு நான் ஆசைப்பட்டு ஷார்ட் யோசிச்சிருந்தேன். ஒருவேளை அது நடந்திருந்தா இன்னைக்கு நிறைய பேர் கேட்ட கேள்விகளுக்கும் மோசமான சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து பதில் சொல்கிற மாதிரி இருந்திருக்கும். அந்த ஷார்ட் நான் எடுத்திருந்தோம்னா அதை மிஸ் பண்ணிட்டேன். என் லைஃப்பில் ரொம்ப நான் வருத்தப்பட்டது வந்து அதுக்கு தான். என்னோடய ஆசிரியர் அந்த இடத்துல எல்லாம் ஏன் இருந்தாங்க, நிஜ வாழ்க்கையில் இருந்தாங்க, நிஜ லைஃப்பில் நிஜ கதையில் இந்த அத்தனை ஆசிரியர்களுமே அத்தனை பிணங்களும் அத்தனை உடல்களும் அடக்கம் செய்யும் வரைக்கும் என்னோடய ஒட்டுமொத்த டீச்சரும் அந்த இறுதி நாள் அந்த வாழைத்தோப்புக்குள்ளே உட்காந்துருந்தாங்க. அவ்வளோ எப்பவுமே அழுதுகிட்டு என்னோடய அத்தனை ஆசிரியர்களுக்கு இந்த இடத்த நன்றி சொல்லிக்கிறேன். அது தவிர்க்க முடியாத காரணத்தினால அந்த இடத்துல நான் ஆசிரியர் வைக்க முடியல, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என் ஊர் மக்கள், ஒவ்வொரு படத்தையும் நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நான் படம் பண்ணுறதே என் ஊருக்காக தான் பண்ணுறேன், என் ஊர் மக்களை அங்கேருந்து வெளியே கொண்டு வர தான் பண்ணுறேன். அவங்க இன்றைக்கி இந்த எல்லா என்னோடய எல்லா மேடையிலையும் என் ஊர் மக்கள் கொண்டாடப்படுறதும் அவங்க எல்லா படத்துலையும் சீல்டு வாங்குறதை விட ஒரு சந்தோஷம் என்ன இருக்கு எனக்கு, இது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. யோசிச்சுப்பாங்க, பரியம்பெருமாள் அங்கே தான் பண்ணேன், கர்ணன் அங்கே தான் பண்ணேன், மாமனன் அங்கே தான் பண்ணேன், வாழை அங்கே தான் பண்ணேன், இப்போ பண்ணிட்டு இருக்க பைசன் அங்கே தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ கதைகள் இருக்குது, ஏன்டா இவன் அங்கேயே போகிறான்னா அவ்வளோ கதைகள் இருக்குது. அந்த கதைகளை அவங்க எனக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. ரொம்ப சிம்பிள், ரொம்ப நாங்கள் பெருசாலாம் பிளான் பண்ணுறதில்ல, ரொம்ப எளிமையான உண்மை எங்ககிட்ட இருக்குது. அந்த எளிமையான உண்மையை கலையாக்குவதற்கு கஷ்டப்படுறேன், அந்த எளிமையான உண்மையை கொண்டு வைக்கிறேன். நான் எடுக்கிற வரைக்கும் ரொம்ப சிம்பிளாக தான் எடுப்பேன். ஒரு எளிமையான உண்மை தமிழ் சமூகத்தை எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படிங்கிறத நான் படம் எலிசனுக்கு அப்போ தான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இங்கே
வலியதை விட எளியவைகளுக்கு வந்து மிகப்பெரிய வேல்யூ இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து ஒவ்வொரு படத்திலும் தான் புரிஞ்சுக்கிறேன். அப்படி எளிமையான கதைகளை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய என்னோடய ஒட்டுமொத்த மக்களுக்கும், என்னோடய கிராம மக்களுக்கு, என்னோட புளியங்குளம் மக்களுக்கும், பக்கத்தில் உள்ள கொங்கராயக்குறிச்சி, கருங்குளம் எல்லா மக்களுக்குமே நன்றி சொல்கிறேன். என்னோடய எல்லா படைப்பிலும் அவங்க இருப்பாங்க, அவங்க தான் நான், நாங்கள் தான் அவங்க. அதனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், என்னோடய குடும்பத்தை பற்றி மிக முக்கியமாக சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி சந்தோஷ் நாராயணன் சார் ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு, இதயம் காமிச்ச அளவுக்கு காமிக்கிற அளவுக்கு ஸ்பெஷல். ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா, மாமன்னன் ரகுமான் சார்ட்ட போயிட்டேன். அப்போ வாழை பொன்னப்பம் எடுத்து வாழை நான் தான் பண்ணும், ரகுமான் சார்ட் அனௌன்ஸ் வந்ததுக்கப்புறம் வாழை நான் தான் பண்ணுன்னு அடம் பிடிச்சி, இப்போ ரகுமான் சார்ட்ட போயிட்டேன்னா கோவம் வரும்ல, அந்த கோவம்லாம் இல்லாமல் சூப்பர் மாதிரி நீங்கள் ரகுமான் சார்ட்ட போய் கற்றுக்கோங்க, ரகுமான் சார்ட்டை நீங்கள் ஒர்க் பண்ணணும் படம், அப்படியே ராஜா சார்ட்டையும் ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணணும்னு சொன்னார். ரொம்ப நன்றி சார். அதுக்கப்புறம் வாழை மட் பண்ணால் நான் தான் பண்ணுவேன், அதை மட்டும் நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு இந்த கதை சொல்ல நாள்லேருந்தே என் கூடவே ட்ராவல் பண்ணார். இந்த படம் நான் எப்பவுமே சொல்லுவேன், என்னோடய படம் பெருசாக தெரிவதற்கும், என்னோடய படம் எமோஷ்னலாக தெரிவதற்கும், என்னோடய படம் ரொம்ப பியூராக தெரிவதற்கும் அது சந்தோஷமாயோட மியூசிக் ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும் நினைப்பேன். ஏன்னா நான் ரொம்ப இசையின் வழியாகவே வளர்ந்த பையன், எனக்கு வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை ஊரில், எங்கேயோ தூரத்தில் கேட்ட பாடல் வழியாகவே என்னோடய கதையெல்லாம் நான் உருவாக்கிக்கிட்டே இருந்தேன். எனக்கு அங்கே டிவி பார்க்கலாம் டைம் இருக்காது இல்லை, அப்புறம் நான் காட்டில் பாட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். அந்த பாட்டு வழியாக தான் என்னோடய காதலை, என்னோடய கஷ்டத்தை, என்னோடய அண்ணன் தம்பி பாசத்தை, இதெல்லாமே பாட்டை வச்சு நான் யோசிச்சுட்டே இருப்பேன். அதனால எனக்கு இசை ஆல்ரெடி எனக்குள்ள இசை தான் எனக்குள்ளே ஒரு நான் நடனம் ஆட ஆரம்பித்தேன். அப்போ இசை தான் என்னோடய பூர்வீகம், இசைக்குள்ளே தான் நான் புகைக்க ஆரம்பித்தேன், இசையிலேருந்து தான் இதை நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். அப்போது ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரோட ஒரு நல்ல வேல்யூ கிடச்சா பயங்கரமாகும். எனக்குள்ளே இருக்கிற என்னோடய விஷுவல்ஸை, என்னோடய ஷார்ட்டை நான் எடுப்பதற்கும் நம்பி எடுப்பதற்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் மியூசிக் முக்கியமான காரணம். ஏன்னா நீங்கள் யோசிக்கிறவங்களேன், நான் எல்லா படத்துக்குமே பாட்டு எடுத்துகிட்டு தான், மொத்த படத்தையும் எடுத்துகிட்டு தான் அவட்ட போவேன் நான், என்னோடய ஒட்டுமொத்த படத்தையும் எடுத்து முடிச்சு தான் அவட்ட போவேன். அவர் நம்பிக்கை தான், அது கரெக்டாக மேட்ச் ஆகி வந்துடும். யோசிப்பாங்களேன், ஒரு வருஷம் கழித்து பாதவதி பாட்டு பண்ணுறோம் ரெண்டு பேரும் சேர்ந்து, அந்த பாட்டு வேணும்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணுறோம், அந்த பாட்டை டக்குன்னு யோசித்தோடனே இந்த பீட்டில் இந்த எமோஷ்னலில் இதை வெளியே போகிற ஒருத்தன் சும்மா பேசணும், நாங்கள் அன்றைக்கி பேசினது தான் இது சார், அழுது அழுது படம் விழுந்துட்டா எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க, என்ன பண்ணலாம் இவங்கள, எப்படி இவங்களை வெளியே படம் முடிஞ்சிச்சின்னு எப்படி சொல்கிறது அப்படின்னு கேட்கும்போது, ஒரு பாட்டு இசை கேட்குறாங்க, இசை முடிஞ்சால் படம் முடிஞ்சிட்டு அவங்க நம்புவாங்க, அப்போ நம்ம இசையை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் பாடல் ரெடி பண்ணோம். நான் நம்பினேன் இந்த பாட்டு ஓடும்போது எந்திரிச்சு போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு ஃபீல் பண்ணேன், எந்திக்க மாட்டாங்கன்னு நிறைய பேர் சொன்னாங்க, சரி பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணேன். மூட்டிச்சா எந்திக்கல ஃபஸ்ட்டு அப்போது எந்திக்க மாட்டாங்க போல யாருமே அப்படின்னு வச்சு முடிவு பண்ணேன். ஃபஸ்ட்டு எந்திக்காத ஆடியன்ஸ் மூட்டிச்சார் தான், உங்களை பக்கத்தில் நான் உட்காந்துதான் கை என் கையை வந்து அவன் மேலே வச்சுருந்தேன், அதனால் எந்திக்கலான்னு தெரில. ஆனால் ஃபஸ்ட்டு நாள் நான் படம் பார்க்க போயிருக்கேன் திருநெல்வேலியில், அப்போ தான் அந்த பயம் எனக்கு இருந்துச்சு. இந்த பாட்டு ஆரம்பிக்கும் போது எந்திரிச்சு போயிட்டாங்கன்னா எனக்கு அதை ஜீர்ணிக்கவே முடியாது, இதை இந்த அது முழுமையாக வெற்றி அடைஞ்சால் கூட அதை கொண்டாட முடியாதே அப்படின்னு பயத்திலே இருந்தேன். ஏன்னா ஏன் ஊர் எப்படி யோசிப்பாங்க, திருநெல்வேலியில் 700 பேர் உட்காந்துருக்காங்க, கத்தி 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 உட்காந்துருக்காங்க, அதுக்கப்புறம் அமைதியாக அழுது உட்காந்துருக்காங்க, அவங்களெலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் அந்த 700 பேர் அப்படியே உட்காந்துருந்தாங்க. அன்னைக்கு தான் எனக்கு வந்து அப்போ நான் முடிவு பண்ணேன், இந்த மக்களுக்கு எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த மக்களுக்கு நம்ம ஆர்ட் ஃபார்மை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். என்னை என்ன சொன்னாலும் சரி, என்னை பற்றி என்ன பேசினாலும் சரி, என்னை பற்றி என்ன புரிதலை கிரியேட் பண்ணாலும் சரி, என்னை பாராட்டவும் முடியாமல் திட்டவும் முடியாமல் தவிச்சாலும் சரி, நான் என்னோடய வேலைங்கிறது என் மக்களுக்கு கலையின் வழியாக யோசிச்சுப்பாங்களேன். என்னோடய அம்மா அப்பாவை, என்னோடய அண்ணன் தம்பியை, என் ஊர் மக்களோட கண்ணீரை 30 வருஷம் கழித்து கலையாக்குவதற்காக நான் வந்திருக்கேன், அதை கலையாக்குறேன் அப்படின்னா அது எதையும் நினச்சி இல்லை, எதையாவது என் மக்களுக்கு என்ன சொல்றது, இப்படியே வாழ்ந்து இப்படியே செத்து போகிறோம், இப்படியே சண்டை போடுறோம், இப்படியே வாழ்ந்துட்டுருக்கோம்னு இல்லாமல் நம்ம படுற எல்லாத்தையுமே ஒரு படைப்பாகவும் இத்தனை கோடி மக்களுக்கும் கடத்த முடியுங்க நம்பிக்கை கொடுக்கறதுக்குல, அது ரொம்ப எனக்கு அதுவே போதுமானது எனக்கு. அதனால் எனக்கு ஒட்டுமொத்த நம்பிக்கையும் கொடுக்கறது இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் தான். ஒரு சாதாரண யாரோ எங்கே இருக்க ஒருத்த வந்து நீ கைப்பற்றி பேசுறதுக்குல, அது அதை விட என்னோட பெருமை. என்கிட்ட வந்து பெருமை இல்லைன்னு சொல்லுவாங்க, என்னோட பெருமையை காட்டட்டுமா,
ரெண்டு பேர் தான் பெருமை. புரியுதா? ஒருத்த ஆடு பேச்சு, அதாவது பெருமையை பேசிட்டா உன்ட என்ன பெருமையே இல்லையா? என்னால் இப்படி காட்டிகிட்டே இருக்கேன், கூலியாக காட்டுறேன், தொழிலாளியாக காட்டுறேன். என் கதை, நான் கூலியாக தான் இருந்தேன், தொழிலாளியாக தான் இருந்தேன், சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தான் இருந்தேன். திருப்பி திருப்பி நீ வந்து போன 30 வருஷம் மாதிரி உன் பாட்டன் முப்பாட்டம் வாழ்ந்தான், அவனை பற்றி எடுந்தேன், நான் ஏன் எடுக்கணும் அவனை பற்றி? எனக்கு அவனுக்கு என்ன பஞ்சாயத்து இருக்கு, என்ன பிரச்சனை இருக்குது? அவனை எடுத்து காட்டி எனக்கு என்ன ஆகப்போ? எனக்கு நான் தான் பெருமை. என்னோட கண்ணீரும் என்னோட கவலையும் நான் ஆட்பாம மாத்தினல, அதுதான் என்னோட பெருமை. எனக்கு அப்புறம் அதே ஊர்ல இருந்து ரெண்டு பேர்த்த கூட்டி வந்து இந்த மேடையில் நிப்பாட்டியிருக்கேன்ல, இதுதான் என்னோட பெருமை. ஓகேவா? இவன் ரெண்டு பேர்த்த உருவாக்குவான், இவன் நிச்சயமா ரெண்டு பேர்த்த உருவாக்குவான். இன்னும் இத்தியான மனிதர்கள் உலகளாவி போயிட்டே இருப்பானுங்க. இன்னைக்கு வந்து கனடாவில இருந்து அமெரிக்காவில இருந்து பேசுற தமிழர்கள், அந்த பையன் கூட நீங்க எப்போவாவது வெளிநாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த பசங்களை விட்டு வந்துடாதீங்க, கூட்டிட்டு வாங்கன்னு சொல்றாங்கல்ல, இதுதான் எங்களோட வெற்றியா நாங்க பாக்குறேன். எனக்கு என்ன அப்படின்னா, இது ஏன் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு ரொம்ப முக்கியம் வந்து என்னை தொந்தரவு செய்வது. இப்போ வந்து நான் உள்ளே வெற்றியான உடனே ஒருத்தர் பேமாட்டேங்குது, ரொம்ப பிரபல நண்பர் தான் அவர், அவர் கேட்டார் எல்லாத்துக்கும் பதில் சொல்வீங்களான்னு கேட்டார். எல்லா படமும் வெற்றி அடையுது. ஓகேவா? மக்கள் கொண்டாடுறாங்க, முன்னாடி 500 பேர் நின்று நிறைய நிறைய கேள்விகளை உருவாக்குறாங்க, அந்த 500 பேரும் என்னை பின்வாங்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக சொல்கிறேன், நான் முட்டி மோதி நிறைய இலக்குகளை தாண்டி வந்திருக்கேன். என்கிட்ட விடாப்புடியான நான் சொல்லியே தீர வேண்டிய கதைகள் இருக்கு. நான் அத்தனை கதைகளையும் எப்படியாவது மூச்சு முட்டி சொல்லிட்டு தான் நான் போவேன். ஓகேவா? நான் போய் நான் போகலான்னு முடிவு பண்ணும்போது, நான் கிளம்பலான்னு முடிவு பண்ணும்போது நான் நிறைய பேர்த்த உருவாக்கியிருப்பேன். அவங்க சொல்ல ஆரம்பிப்பாங்க, இது வந்து மாற முடியாது. வாழை அப்படி வாழைய சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் எனக்கு. வாழை எங்களோட பெரிய உழைப்பு, எங்களோட பெரிய நம்பிக்கை. ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு இதை நன்றி சொல்லி ஆகணும். அவங்க ஒன்று சொன்னாங்க என்கிட்ட, எங்கள் அம்மா அப்பா, எங்கள் அம்மா சொன்னாங்க வாழை படம் எடுக்க போகணும்னு சொன்ன உடனே, சரி இந்த ஒரு படம் நீ சந்தோஷமாக இருக்கலாம்ல, இந்த படம் ரிலீஸ் ஆகும், இது நம்ம கதை, நம்மளோட வாழ்ந்த கதை, உன்னோட சொந்த கதை, உன்னோட அழுகையும் கண்ணீரும், இது வந்து யாருமே எந்த டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்கல்ல, பார்ப்பாங்க அப்படியே போயிடுவாங்கல்லன்னு நான் சொன்னேன். அவங்கக்கிட்ட இல்லைம்மா அப்படிலாம் போக மாட்டாங்க, எடுக்கிறது உன் பையன், என்ன வேணாலும் கண்டுபிடிப்பாங்க, என்ன வேணாலும் பேசுவாங்க. ஓகேவா? ஏன்னா நான் சாதாரண ஆள் இல்லைன்னா அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா? அவமா நான் அசாதாரணமான ஆள் தான். ஏன்னா 30 வருஷம் அந்த மண்ணுக்குள்ளேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு ஓடி வந்திருக்கேன். 30 வருஷம் அங்கேருந்து ஓடி வந்து அதே வழியை திருப்பி கடத்துவதற்கு, திருப்பி கொண்டு வந்து சேர்ப்பதற்கு நான் அவ்வளோ மெனக்கிடுறேன். அதனால் நான் எல்லா வலிமையும் என் மக்கள்கிட்ட தான் எடுத்துகிட்டு வரேன். இன்றைக்கி நான் மட்டும்தான் நான் உழைக்கலை, என் மக்கள் என்னை நம்பி என் கூடவே நின்று எனக்காக அவங்க படுற கஷ்டம் இருக்குல்ல, உளுனா உள்றாங்க, பாயினா பாயிறாங்க, செமனா செமக்குறாங்க, அழுனா அழுறாங்க, உடனா உடைக்கிறாங்க, இத்தனை வலிமையும் உருவாக்கியிருக்கேன். இது ரொம்ப எமோஷ்னலாக உண்மையால் கட்டப்பட்ட ஒரு கலை. அதை நிச்சயமாக வாழை எனக்கு கொடுத்துருக்கு. வாழை கொடுத்துற பெரிய நம்பிக்கை வந்து அதுதான். ரொம்ப ரொம்ப யோசிக்கவே முடியல. இப்போ பிரதீப் சார் சொன்னார்ல, நாங்கள் நினச்ச வெற்றியை விட இது பெரிய வெற்றின்னு. இப்போ மற்றவங்க பேசிட்டு போனாங்க, அவங்களால அந்த வெற்றியை கரெக்டாக சொல்ல முடியல. எனக்கு வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சு வெற்றின்னு சொல்லவங்க நம்புவீங்களா? இந்த மற்ற படத்துக்கு மாமன்னனுக்கு நான் ஒரு மாமன்னன் ரிலீஸ் வெற்றி ஆகும்போது, கர்ணன் வெற்றி ஆகும்போதுலாம் நான் புடிசஸை பார்ப்பேன், ஜாலியாக பேசுவேன், அவங்க கூட சுற்றிக்கிட்டே இருந்தேன். ஆனால் வாழை இவ்வளோ பேர் வெற்றி ஆனோடனே நான் வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துருந்தேன், எங்கேயுமே போகல, யாருக்குள்ளேயும் பெருசாக பார்க்கல, சும்மா சும்மா அங்கங்கே வெளியே போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் இந்த வெற்றி என்னால் ஹேண்டில் பண்ணவே முடியல, அவ்வளோ நடுக்கமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா வந்த பதில்கள்லாம் அப்படி வந்துச்சு, இந்த படம் பார்த்துட்டு என்னை பேசினவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை அழைச்சவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை பார்க்கணும்னு துடித்தவங்க, இந்த படம் பார்த்துட்டு என்னை தேடி பிடிச்சி என் வீட்டு கதவை தட்டினவங்க, என் கைகளை பற்றி கொண்டவங்க, இவ்வளோ மனிதர்கள், இத்தனை மனிதர்கள் இருக்காங்க, இத்தனை கோடி மனிதர்கள் இருக்காங்க, இவ்வளோ பேர் ஒரு நிஜத்தை இப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, இது மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்துருக்கு. ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் இந்த வாழை டீம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இது இன்னும் எனக்கான மட்டும் நம்பிக்கை இல்லை, எனக்கு பின்னாடி நிறைய அஸ்டண்டேட்டர்ஸ் இருக்காங்க, குட்டி குட்டியாக அவங்களோட தன்னோட கதையை வச்சுக்கிட்டு சினிமா பார்த்து சினிமா பண்ணாமல் தன்னோட கதையை தன்னோட எமோஷனில் தனக்கும் தன்னோட அம்மாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன்னோட அப்பாவுக்கும் நமக்கும் உள்ள உறவை, தன் தமிழ் நான் வாழ்ந்த சமூகத்துக்கும் நமக்குள்ள உறவையே கதை பண்ணலாம் அப்படிங்கிற நம்பிக்கையை இப்போ இவர் சொன்னார்ல, திங்கி சந்தோஷ் என்கிட்டையும் ஏன் வாழை கதை கேளுங்க அப்படின்னு டைரக்டர் சொல்கிறாங்க, எங்கிட்டையும் வாழை இருக்குங்க, எங்கிட்டையும் வாழை இருக்குது அப்படிங்கிறது வாழை இல்லை, எங்கிட்டையும் இத்தனை பியூராக உண்மையாக ஒரு கதை இருக்குது அப்படிங்கிறது அதோடய மீனிங். அப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம்.
ரொம்ப முக்கியமான சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான், எதை சொல்கிறேன், நான் வாழை சம்பந்தமான மற்ற கேள்விகள் நான் பதில் சொல்ல விரும்பல, ஆனால் ஒரு விஷயம் சொல்ல விரும்பல இந்த நேரத்தில். என்ன அப்படின்னா, நிறைய பேர் வாழை சம்பந்தமாக இல்லை நாங்கள் எங்களை காட்டலை, எங்களை மிஸ் பண்ணிட்டா இயக்குனர் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த படம் எனக்கும் அந்த நாளுக்குமான கதை. சின்ன வயசில் நான் எனக்கும் அந்த டே பர்டிகுலர் டே எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான கதையாக தான் அந்த படத்தை நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அங்கே நடந்த சம்பவம் தெரியாது, நாங்கள் ஓடலை, நாங்கள் குதிக்கலை. ஆனால் இந்த படத்தை பதிவு பண்ணது மூலமாக இஸ்லாமிய தோழர்கள் தான் இந்த படத்தை இந்த மக்களை காப்பாற்றினாங்க, உண்மை வெளியே வந்திருக்கல, அது எனக்கு போதுமானது. அந்த உண்மையை நான் இப்போ சொல்கிறேன், ஏன்னா அன்னைக்கு நடந்தப்போ இஸ்லாமிய தோழர்கள் காப்பாற்றினாங்க. ஜாதி மதம் எதுவும் இல்லாமல் பக்கத்தில் உள்ள பேரூர் பேட்மா நகரம் இது எல்லாமே நான் சொல்லக்கூடாது, இன்னைக்கு ஒட்டுமொத்த மக்களும் சொல்கிறாங்கல்ல, எனக்கு அது ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா அந்த கதை என்னோடய முடிஞ்சு போயிடுச்சு, அது இன்னொரு கதை. காப்பாற்றியவர்களும் தப்பித்தவர்களும் சொல்லக்கூடிய கதை நம்ம இனியெல்லாம் கேட்கவே முடியாது, உங்களால் கேட்கவே முடியாது, இதையே உங்களால் தாங்கிக்க முடியல. என்னோட எமோஷனில் மட்டுமே அவங்க கதையாக படம் பண்ணியிருக்கேன், எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான உகவை மட்டும் நான் படம் பண்ணியிருக்கேன். அதையே நீ உங்களால் தாங்க முடியாமல் அவ்வளோ வெடிச்சிட்டிங்க நீங்கள் எல்லாருமே. அந்த சம்பவம் நடக்கும்போது காப்பாற்றினவங்களும் தப்பித்தவர்களும் உசுறு துடிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் அதை நான் கதையாக பண்ணேன் அப்படின்னா அது வேற. அப்படி அந்த நாளில் 30 வருஷம் கழித்து ஒரு மேடை போட்டு அன்னைக்கு நன்றி சொன்னாங்களா என்னன்னு தெரியாது. 30 வருஷம் கழித்து இந்த மேடையில என் ஊர் மக்களை வச்சுக்கிட்டே சொல்கிறேன், அன்றைக்கு எங்கள் மக்களை காப்பாற்றிய அத்தனை நண்பர்களுக்கும் நன்றி, அத்தனை இஸ்லாமிய நண்பர்களுக்கும் நன்றி, ஜாதி மதம் இல்லாமல் அத்தனை சமூக தமிழ் சமூக மக்களுக்கும் நன்றி. அந்த நன்றியையும் அந்த நினை அதை சொல்வதற்காகத்தான் நாங்கள் கிளம்பி வந்தோம், அதை ஒரு படம் பண்ணியிருக்கேன். அந்த படத்தின் வழியாக இந்த படத்தோட வெற்றி தான் உங்களுக்கான நன்றி. இதை நான் பகிரங்கமாகவே சொல்கிறேன், அனை காப்பா தப்பிச்சவங்களும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அவங்க மூலமாகவும் உங்களுக்கு இந்த நன்றி சொல்லிக்கிறேன். கடைசியாக என்னோட மனைவி திவ்யா, ஒவ்வொரு கதை பண்ணும்போதும் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போதும் இது என்ன மாதிரியான டிபேட் உருவாக்கும், யாரெல்லாம் என்னென்னா பேசுவாங்க அப்படின்னு ஒரு பயம் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது என்னோட தனிமையெல்லாம் அவங்களுக்கு பயம் கொடுக்கும், என்ன யோசிக்கிறான் என்ன பண்ணுறான், இது எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான் அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். நான் மக்களை நம்புகிறேன், மக்கள் ஒரு பெரும்பான்மையான மக்கள் சத்தத்தில் இந்த குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் மறைஞ்சு போயிடும், நீ வெயிட் பண்ணு சொல்லுவேன். அப்படி ஒவ்வொரு படத்துலையும் நடக்கும், அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. இன்றைக்கு வரைக்கும் நான் எந்த கதை சூஸ் பண்ணாலும் எந்த மாதிரியான என்னோடய ஒர்க்கிங் ஸ்டைலை மாற்றிக்கிட்டாலும், நான் வீட்டுக்கு போனாலும் சரி போகலனாலும் சரி காத்துக்கிட்டுலாம் உழைச்சாலும் சரி, அதை புரிஞ்சுக்கிற ஒரு மனைவி கிடைக்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி இந்த படத்தோட புடிசராகவும் ஆகி என்ன சொல்கிறது, என்னை ஃப்ரீயாக பேச விடுன்னு சொல், என்னை மேடையில் ஃப்ரீயாக பேச அனுமதினு சொன்னால் நான் இப்போ தான் பேசுவேன் சொல்கிறேன், வந்து நன்றின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. நிறைய பேசுவேன்னு நினச்சேன், உன்னைய பேசலை, ஏன்னா அவங்க அவ்வளோ இந்த வெற்றியில் என்னோடய வெற்றியில் அவங்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது, ஏன்னா அது சாதாரண விஷயம் இல்லை. என்னையால் அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல எனக்கு. ஒரு கலைஞனுக்கு தன் கூட வாழ்கிறவங்க தன்னை காதலிக்கிறவங்க கொடுக்குற சுதந்திரம் இருக்குல்ல, அது ரொம்ப அலாதியானது. இந்த ஒட்டுமொத்த மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒட்டுமொத்த வெற்றியோட பேர் எங்கே இருக்குன்னா அது என் மனைவிக்கிட்டு தான் இருக்குது. அவங்களுக்கு தினத்தை ரொம்ப நன்றி சொல்லிக்கணும். அதுக்கப்புறம் என்னோடய குடும்பம், முக்கியமாக என்னோடய மனைவியோட அம்மா மங்கேகரசி, அவங்க டீச்சர், அதுக்கப்புறம் தங்கச்சி சொர்ணா. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நாலு பேர் ஒரே வீட்டில் தான் வாழ்கிறோம். ஒருத்தனை புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, ஒரு படைப்பாளன் பக்கத்துலேருந்து பார்த்து புரிஞ்சிக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் இவ்வளோ கட்டற்று என் வேலையை பார்ப்பதற்கு அவங்க முக்கியமான காரணமாக்குவாங்க. அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன், ஏன்னா அவங்க சொல்லுவாங்க திவ்யா மாரியை டிஸ்டர்ப் பண்ணாத, மாரியை வேலை பார்க்குறான் அவனை டிஸ்டர்ப் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. அந்த ஒட்டுமொத்த குடும்பமே என் மேலே வச்சுக்க நம்பிக்கையும், ஏன்னா எங்கள் ஒரு யாருன்னு தெரியாத ஒரு பையன் காதலித்து கல்யாணம் பண்ணி உள்ள வர்றான். அந்த காதலை நிரூபிப்பதற்காக நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன். அந்த காதல் வந்து ஒரு மகத்தான இடத்தை அடைவது அப்படிங்கிறது இந்த மேடையில் தான் அடையுது. ஏன்னா ஒரு காதலை நிரூபிப்புங்கிற சாதாரண விஷயம் கிடையாது, நீங்கள் வாழ்நாள்களை நிரூபிச்சுட்டே இருக்கணும். நம்ம தமிழ் சமூகத்தில் ஒரு பெண்ணின் மீதான காதலை நிரூபிப்பது வந்து ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ஒரு என்ன சொல்கிறது அவ்வளோ கஷ்டமான விஷயம். அப்படி என் காதலை நிரூபிப்பதற்காகவே தொடர்ந்து என்னை இயங்க விடுற என்னோடய ஒட்டுமொத்த குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி. அப்போ எங்கள் அண்ணன், என் ஃபேமிலி எல்லாத்துக்குமே நன்றி.
ஏன்னா நான் ரொம்ப நேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரொம்ப நேரம் பேசக்கூடாதுன்னு நினச்சி தான் வந்தேன். ஆனால் ஒவ்வொருத்தர் முகமாக வர ஒரு நான் லீனியரில் எனக்கு போய்கிட்டே இருக்கு. திடீர்னு ஒருத்தர் முகம் கிராஸ் ஆகுது, திடீர்னு ஒருத்தர் வராது, ஒரு கேள்வி வருது, ஒரு ட்விட்டரில் ஒரு ஃபேஸ் வருது, அப்போ என் ஃபேமிலி தெரியுறாங்க, என் குழந்தை தெரியுது. பட் எல்லாத்துக்குமே நன்றி. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, மாரி செல்வராஜ் அப்படிங்கிற ஒருத்தனை முழுமையாக நம்பலாம் அப்படிங்கிற இடத்துக்கு தமிழ்ச்சவங்க வந்திருக்கல, இதுதான் என்னோடய பெரிய வெற்றியை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒருவேளை இந்த படத்திலையும் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நான் சொல்கிறேன், எஸ் எனக்கு அவங்க வேணும். ஏன்னா அவங்களையும் கைப்பற்றுறது தான் என்னோடய நோக்கம். அவங்களையும் கைப்பற்றுறதுக்கான படங்களை எடுக்க ட்ரை பண்ணுவேன். ஏன்னா இங்கே கலையால் சாத்தியம் இல்லாத எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது அத்தனை மக்களையும் நான் வென்றே தீர்வேன் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவ்வளோ வேலைகள் இருக்குது, அவ்வளோ படங்கள் இருக்குது. நிச்சயமாக நான் என் மீதான பார்வை மாறும். என்னை பற்றி யோசிக்கிறதுக்கு கொஞ்சம், என்னை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு யோசனை வரும். மாரி செல்வராஜ்ங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் வாழை. இதுலேயும் அவங்களுக்கு குழப்பம் இருக்குன்னா திருப்பி நான் எடுப்பேன், திருப்பி எடுத்து 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 நிரூபிக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். வாழை டூ வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. வாய்ப்புங்களா சார்? பதிவு சார் தூக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா சொல்ல வேண்டிய கதை நிறைய இருக்குது. சும்மா வாழை டூ வரும். வாழை நான் வந்து அது சிவஞான வச்சே எடுப்பேன், பொன்வேல் வச்சே எடுப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்குல்ல, அது உங்களை இன்னும் பயங்கரமாக என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு வழிவகுக்கும். ரொம்ப நன்றி. ஒட்டு மறுபடியும் சொல்கிறேன், என்னோடய மீடியா நண்பர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லி ஆகணும். ஏன்னா தொடர்ந்து அவங்க ஏதோ வகையில் எனக்கு தெரியும் இன்றைக்கி மீடியாங்கிறது பத்திரிகைங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பயத்தை ஏற்படுத்தியிருக்கு ஒவ்வொரு நடிகருக்கும் ஒவ்வொரு கலைஞர்களுக்கும். ஒவ்வொரு பேசும்போது மேடையில் பேசும்போது உங்களுக்கு விஷயம் தெரியுமா, முன்னெடுப்பெலாம் சென்சார் மண்டையில் ஓடிக்கிட்டே இருக்கு. நம்ம என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறோம், நம்ம தப்பாக எதுவும் பேசக்கூடாது. இப்போ நான் பேசின எந்த வார்த்தையே இத்தனை கேமராவும் டைட்டிலாக போட போவாங்க அப்படிங்கிற விஷயத்துக்கே மண்டையில் ஓடுது. ஓகேங்களா? நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அதுதான் அந்த பயம் ரொம்ப முக்கியமானது தான். நம்மளை ஒட்டுமொத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்குவாங்க. நீ தப்பாக பேசினாலும் சரி, சரியாக பேசினாலும் சரி, மக்கள் கொண்டு சேர்த்துருவாங்க அப்படிங்கிற பயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. இத்தனையும் தாண்டி பரியர் பெருமாள் எப்படி ஃபஸ்ட்டு ஷோ ப்ரெஸ் ஷோ முடிஞ்சு வெளியே வரும்போது என்னை கட்டி அணைச்சாங்களோ, அதே மாதிரி வாழை முடிஞ்சு வெளியே வரும்போது அவங்க கட்டி அணைச்சி அன்னைக்கு தெரிஞ்சு எனக்கு நாம் மறுபடியும் ஒரு இன்னும் வேகமாக ஓடுவதற்கான ஒரு நாலாவது நாள் அமைஞ்சிடுச்சு. அதெல்லாம் மீடியா நண்பர்களுக்கும் நன்றி. கடைசியாக என்னை உருவாக்கிய என்னுடைய இயக்குனர் ராம் சார், என்னை ஏன்னா இது அத்தனைக்கும் அவர் ஒரு பொறுப்பு. ஒரு மனுஷனை, ஒரு பையனை அப்படியே அடியிலேருந்து பிடிங்கி எடுத்துகிட்டு வந்து அவனாவே வளர விடுறதுக்குல, அது ரொம்ப அசாதாரணமானது. எல்லாம் என்ன கேட்பாங்க, உங்கள் இயக்குனர் வந்து அவங்க வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறாங்க, நீ வேறு ஸ்டைலில் படம் எடுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அவர் என்னையை வந்து தத்துவங்களை எனக்கு போதிச்சு அந்த தத்துவத்தின் வழி உன் வாழ்க்கையை நீ படம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்குல, அது ரொம்ப முக்கியமானது. இல்லை நான் என்ன பண்ணிப்பேன்னு எனக்கு தெரியாது. இத்தனை படங்கள் காத்திரமாகிறது காரணம் என்னோடய இயக்குனர் தான். அதுக்கு பிறகு ரஞ்சித் அண்ணன், இவங்க ரெண்டு பேரும் என்னோடய வாழ்க்கையில் முக்கியமான ஆட்கள். ரீசன் ஒன்லி எனக்கு இவங்க சுதந்திரத்தை பொதிக்கக்கூடிய ஆட்களாக இருக்காங்க. ஏன்னா டே நீ பண்ணுறா, நீ பண்ணுறா, நீ பண்ணுறா, இவ்வளோதான் அவங்க சொல்கிற வார்த்தை. இந்த ரெண்டு பேத்துக்கும் என்றைக்குமே என்னோடய மேடையிலும் என்னோடய படைப்புகளிலையும் அத்தனையிலுமே இவங்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கும். கடைசி என்னோட டீம் அஸ்டன் டைரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரிகிஸ்ட் யுகபாரதி அண்ணன், விவேக், இவங்க ரெண்டுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த பாடல்களை மிகச்சிறப்பாக அவங்க எழுதி கொடுத்தாங்க, உங்களுக்கு தெரியும். இனி நேசித்து அவங்க எழுதுவாங்க, அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. கடைசி என்னுடைய உதவி இயக்குநர்கள், உதவி இயக்குநர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் வருவாங்க போவாங்க போயிட்டே இருப்பாங்க. நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். ஏன்னா நான் ரொம்ப பிரச்சனை என்னதுமா, நான் எங்கள் டைரக்டர்கிட்ட ரொம்ப எமோஸ்டலாக வளர்ந்த ஒரு பையன். இதுக்கப்புறம் ஃபஸ்ட் டேட்டர் டைரக்டர்ஸ்க்கு அந்த எமோஸ்டில் வருமானம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் எங்கள் டைரக்டரோட 15 வருஷம் அது ஒரு தாய்மகன் உறவுலே இருந்தது. நிறைய சண்டை போட்டுக்குவோம், ஆனால் எனக்கு அவர் தான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அவருக்கு இவன் தான் அப்படிங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்துச்சு. ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்போம், பேசுவோம், பேசாமல் இருப்போம். ஆனால் என்னோட அடையாளம் அவர் தான் அப்படிங்கிறத நான் உறுதியாக நம்பினேன். அதுக்கு உண்மை அந்த அப்படியே வளர்ந்த பையன் அப்படிங்கிறனால என்னோடய உதவிகள் கொஞ்சம் நான் அதிகமாக எதிர்பார்ப்பேன். அந்த உழைப்பு அவங்களும் போடுவாங்க, அப்படி என்னோட தொடர்ந்து எல்லா படத்துலையும் போட்டுட்ருக்காங்க. நிச்சயமாக அவங்களையும் ஒரு முக்கியமான இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படின்னு நம்புவேன். இந்த நேரத்தில் உங்களோட யாரையாவது விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்களோட அத்தனை பேர் உழைப்புக்கும் நன்றி, நண்பர்களுக்கும் நன்றி. எல்லாருமே வாழை ஆரம்பித்த நாள்லேருந்து வாழை ஜெயிச்சே ஆகணும்னு நம்பினாங்க, வாழை முக்கியமான படமாக்கும் நம்பினாங்க. அத்தனை
மாரி செல்வராஜ் மீது அத்தனை நம்பிக்கை வைத்த அத்தனை அன்பை என்னோட நடிகர்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்கிறேன். முக்கியமாக ஜானகி அம்மா, நான் சொல்லி ஆகணும், கெட்ட ஞாபகம் வந்துருச்சு எனக்கு, சாரிம்மா. என்னென்னா ஒரு முக்கியமான விஷயம், ஜானகி அம்மா அந்த படத்தில் முதல்ல நடிக்கலை, 10 நாள் 5 நாள் ஷூட் பண்ணிவிட்டு அம்மா கேட்ட வச்சு வேற நடிகர் நடித்தாங்க. எனக்கு என்ன பண்ணுன்னே தெரில, எங்கள் அம்மா கண்ணுக்கே வரல, என்னடா நடக்குது இப்படி, சூடிங் ஸ்பாட் நடந்ததே கிடையாது எனக்கு, பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டேன் நான். 4 நாள் ஃபுட்டேஜ் எடுத்து வச்சு ஓன் ப்ரொடக்ஷனுக்காக, என்னடா மற்ற ப்ரொடக்ஷன்லாம் ஒழுங்காக வேலை பார்த்தோம், ஓ சொந்தமாக படம் எடுக்கவும் முட்டாத்தனமாக ஏதோ வேலை பார்த்துட்டோமா, என்ன நடக்குது, ஃபுட்டேஜ் 4 நாள் எடுத்துட்டேன். அப்போ ஏன் இதுக்கப்புறம் யாரையும் கூப்பிட்டு காய் சமைப்பீங்களா, இது பண்ணுவீங்களா, அது பண்ணுவீங்களான்னு கேட்டு ஒரு நடிகரை கூப்பிட்டு கொண்டு வர முடியாது. கண்மூடித்தனமாக நம்பி ஜானகி அம்மா கூப்பிட்றா அப்படி கூப்பிட்ட நடிகை தான் அவங்க. ஏன்னா எனக்கு பெரிய மால் கர்ணன்லாம் அவங்க தெரியும், ஜானகி அம்மா கூப்பிட்றா பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி அவங்களும் வந்தாங்க. ஸ்பாட்டில் தான் வர்றாங்க, ஸ்பாட் 4 நாள் எடுத்தாச்சு. அவங்கள்ட்ட சொல்கிறேன், அம்மா இது மற்ற படத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், நீங்கள் ஓகேவா? ஓகே சார், ஓகே சார். ஏன்னா அவங்களுக்கு என்னை பிடிக்கும், எனக்கு நிறைய முத்தம் கொடுத்த ஒரு நடிகை, இனி நிறைய கையை பிடிச்சிட்டு அழுத ஒரு நடிகை, இவங்களா மாதிரியான அன்புல தான் நான் பயங்கர ஸ்ட்ராங்காக மாறுவேன். அதனால் வந்து அவங்க நம்பினாங்க, நம்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். நிச்சயமாக சொல்ல ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்கேன், ஏன்னா வாழத்தா சமைக்கணும், தண்ணிக்கலை சகதிக்கலை, இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு தோணியிருக்கும்ல, சும்மா காய் சமைக்குவோம் சண்டை போடுறோம், காய் சமைக்குவோம் சண்டை போடுறோம், நிறைய தார் சமைக்குவோம், நமக்கு இந்த படத்தில் அப்படி ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிக்கும்போது இந்த கிளைமேக்ஸ் போர்ஷன் அவங்கள்ட்ட சொன்னேன், அம்மா இது இதுதான், நீங்கள் தான் இந்த படம், இனிமேல் இந்த படத்தை உங்கள் கையில் கொடுக்குற அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக அவங்க என்ன சொல்கிறது, எங்கள் அம்மா அழமோ நான் ஓடிட்டேன்ல நிஜ வாழ்க்கையில், இப்போ நான் எப்படி அழுவாங்கன்னு பார்க்கணும், உட்காந்து ஷார்ட்டில் கேமரா வச்சு பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் எவ்வளோ சொல்ல முடியுமோ சொல்லிட்டேன், என்னென்னமோ சினிமா ஒரு சினிமா ஒரு டைரக்டராக ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு என்ன கடத்த முடியுமோ அதை நான் கடத்திட்டேன். பட் என்ன ஆனாலும் அவங்களுக்குள்ளே ஒன்று வெடிச்சா தான் நடக்கும். ஒரு இயக்குனரால் என்ன பண்ண முடியும், இயக்குனரால் இப்படி பண்ண முடியும் அப்படி பண்ண முடியும், உளுந்து புரண்டு கிரண்டு என்ன பண்ணாலும் ஒரு வெடி அவங்களுக்குள்ள வெடிக்கலைன்னா அது நடக்காது, என்னன்னாலும் பிளாஸ்டிக்காக தான் இருக்கும். அப்போ அந்த வெடியை வெடிக்க வைக்கிறதுக்காக நான் அவங்க கூட பேசிக்கிட்டே இருந்தேன், முரண்பட்டேன், அவங்க கூட நான் வந்து காத்தியமாக வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ஒரு சண்டை நடக்குது, எனக்கும் எங்கள் அம்மாவுக்குமான முரண், எங்கள் அம்மாவை தவறாகவே புரிந்து கொண்ட ஒரு நாள், எங்கள் அம்மாவை இவங்க இத்தமாதிரி ஒரு தாய் கிடையாது உலகத்தில், இவங்களுக்கு பிள்ளையா பிறந்துட்டோமே நினைச்ச ஒரு நாள் அது. அதனால அந்த காத்திரமான சிந்தனையை வச்சுக்கிட்டு தான் இவங்க ஹேண்டில் பண்ணி ஃபுல்லாகவே, அதை அவங்களுக்கு அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கும் பயம் இருந்துச்சு, ஏன்னா ஆர்டிஸ்ட்னா ஒரு டைரக்ட் இவ்வளோ இதாக ரோடாக ஹேண்டில் பண்ண நினச்சக்கூடாது இல்லை. ஆனால் அந்த நாள் அப்படி நடந்துக்கிட்டேன், அந்த வெடிக்கை வைக்கிறதுக்காக அது வெடிச்சிச்சு. அவங்க எப்படி சொல்றது, இந்த ஒரு நாள் மட்டும் தான் எங்கள் அம்மாவோட அழகை நான் பார்த்தலையே வாழ்க்கையில், அந்த நாள் அந்த எங்கள் அம்மா எப்படி அழுதுருப்பாங்க அப்படிங்கிறத இனி பார்க்க வச்சு வெக்கி தலைவனே வச்சாங்க, நான் தலையை குளிஞ்சிக்கிட்டேன். ஏன்னா நான் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா, அன்றைய நாள் எங்கள் அம்மா எப்படி அழுதாங்க நான் பார்த்ததே இல்லை. பட் அதை அன்றைக்கி சீன் நடித்து முடித்த உடனே நான் மானிட்டரில் தலை குனிஞ்சி தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஏன்னு கேட்டால் எங்கள் அம்மா நினச்சி பார்க்கும்போது இதுக்கு மேலே அவங்க அழுதுருப்பாங்கல்ல அப்படின்னு நினைக்கும்போது, இல்லை என்ன சொல்றது, மனசுக்குள்ளே நான் மன்னிப்பு கேட்டுட்டு எங்கள் அம்மா கிட்ட அந்த நடிப்பை கொடுத்த, எங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேட்க வச்ச மனசுக்குள்ளே ஒரு கலங்கம் கேட்கறதுக்குல, மன்னிச்சுக்காமான்னு சொல்றதுக்குல, எங்கள் அம்மா என்னைக்கு மன்னிச்சுக்காமான்னு சொன்னதே கிடையாது, இப்போதைக்கு சொன்னது கிடையாது. ஆனால் மானிட்டர் முன்னாடி இவங்க முன்னாடி தான் நான் சொன்னேன், அம்மா மன்னிச்சுக்காமன்னு சொன்னேன். ரொம்ப நன்றிம்மா உங்களோட இதுக்கு, எனக்கு எப்படி சொல்றதே தெரில. ஒரு பையனா சின்ன வயசில் நம்ம ஏன் இவங்களுக்கு பிள்ளையா பிறந்தோம், நமக்கு மட்டும் என் அம்மா அப்பா எப்படி இருக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் அப்படி குடும்பப்படுத்துக்காங்க, நம்மளை மட்டும் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு சின்ன வயசில் பெத்த தாயும் தகப்பனையும் புரிந்து கொள்ளாமல் அலைந்த அந்த புரிதலுக்காக ஓடி வந்து 30 வருஷத்தில் கலையின் வழியாக என் அம்மாவுக்கும் எனக்குமான உறவை புரிந்து கொண்டதற்கு, அதை படைப்பாக மாற்றி கொடுத்ததுக்கு, எங்கள் அம்மா அதை இப்போ ஏற்றுக்கொண்டதுக்கும் இந்த கலை தான் காரணம். இந்த கலைக்கு எப்பவுமே உண்மையாக இருப்பேன். எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்யூ. நிச்சயதார்த்தம் முடிச்சு ஓடி இருந்திருக்கேன், அவனுக்கு நிச்சயதார்த்தம் நினைக்கிறேன்.